அடுத்து பாருங்க, இரண்டாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டோமா இல்லையா, ஜாபீர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அந்நிய பெண்ணை பார்த்து தன்னுடைய உள்ளத்துல வந்து கடுமையான ஒரு எண்ணம் ஏற்பட்டு தன்னுடைய மனைவிட்ட போனாங்க. இது நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குது, இது எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி நம்ம வச்சு பேசலாமா? இந்த எண்ணத்தை உங்களுக்கு சொன்ன நீங்க அதை திருப்தி பெற்றுக்கிடுவீங்களா? அடுத்தவங்க உங்களை இப்படி பார்த்து ஏசுறாங்க, ஏன்டா இப்படி அண்ணிய பண்ண இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிற, இப்படி உடனே உங்களை அடுத்தவங்க பார்த்து ஏசுறாங்க, அப்படி ஏசும் போது அதை நீங்க பொருந்திக்கிடுவீங்களா? நான் அதை பொருந்தி கொள்வேனா? சாதாரண மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம இதை பொருந்தி கொள்ள மாட்டோமே. அப்ப நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட உயிரை விட மேலாக நாம் மதிக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதரை டேமேஜ் படுத்துற மாதிரி இந்த செய்தி வருது, காமுகனை சித்தரிக்கிற மாதிரி இந்த செய்தி வருது. இதுக்கு என்ன விளக்கங்கிறத ஆதாரப்பூர்வம் என்ன செய்யறோம், அதுல எப்படி எல்லாம் அந்த மாதிரியான தன்மைகள் வருது என்பதை விளக்கி கேட்டோம். நபியல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய அந்த முழு செய்தி இருக்கிறதா இல்லையா அதை ஆய்வுக்கு உட்படுத்தினா இது குர்ஆனுக்கு எதிரானது, இது கருத்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏன், இது நபியல் நாயகத்தை எப்படி சித்தரிக்கிறது? சாதாரண ஒரு மனிதரை போல, ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சலனம் ஏற்படும்ல, அப்படியான ஒரு சாதாரண மனிதர் லெவல்ல இருந்து கொண்டு இந்த செய்தி நபியல் நாயகத்தை சித்தரிக்கல. ரோட்ல போற பெண்ணை பார்த்தாங்களாம், பார்த்த உடனே கட்டுக்கடங்காத காம உணர்வு மேலோங்குதான். எந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத காம உணர்வு நபியல் நாயகத்துக்கு மேலோங்குதான், அடுத்த வேளை இல்லறத்துல ஈடுபட்டு அந்த இச்சையை தணித்தால் தான் மறுவேளை செய்ய இயலும். அதுக்காக வேண்டிதான் அங்கிருந்து நேரம் அந்த பெண்ணை பார்த்து கட்டுக்கடங்காத காம உணர்வு மேலிடும் போது அதை உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தாம் மனைவிட்ட போறாங்க. வீட்டுக்கு போய் வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த தாம் மனைவி செய்யினவங்களை உடனடியாக இல்லறத்துக்கு வான்னு கூப்பிட்டு இல்லற தேவையை பூர்த்தி பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இது சரியாயுது? இப்படி ஒரு சாதாரண ஒரு நபரை பத்தி சொன்ன அப்ப நம்ம ஏத்துக்கொள்வோமா? இது ஒரு இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்ள ஒரு முடியாத காம உணர்வு மேலிட்ட ஒரு நபராகத்தான் இது சொல்லுது. சாதாரணமா ஒரு பெண்ணை பார்த்தாரு சலனப்பட்டார்னு அப்படி சித்தரிக்கலையே. இது முழுக்க முழுக்க நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கொடூரமான ஒரு காம உணர்வு கொண்ட ஒரு நபராகத்தான் நபியல் நாயகத்தை இது சித்தரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்கணும். என்ன சொல்லுவாங்க, யூசுப் நபி பார்க்கலையா, யூசுப் அலைஹி இஸ்லாம் அவங்க ஒரு பெண்ணை பார்த்து சலனப்படத்தானே செஞ்சாங்க அப்படின்னு குறுக்கீடு செய்வாங்க. இப்ப ஒரு பெண்ணை பார்த்து சலனப்படுதல் என்பது மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஒண்ணுதான், அதை நம்ம மறுக்கவே இல்லையே. நம்மளும் ரோடு தெருக்கள்ல போறோம், வீதிகளில் போறோம், ஒரு பெண்ணை பார்க்கிறோம், சாதாரணமா ஒரு சலனம் வரும். அந்த மனிதருக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய சலனத்தை இங்க நம்ம கேள்வி எழுப்பவே இல்லை. அது யூசுப் நபிக்கும் வரும், நபியல் நாயகத்துக்கும் வரும், மனிதராக இருக்கிற அனைவருக்கும் அந்த சலனம் ஏற்படத்தான் செய்யும். அதை நம்ம இப்ப கேள்வி எழுப்பவே இல்லை, அதை மறுக்கல. நாம மறுக்கிற இந்த முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிற ஜாபீர் அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தியை பொறுத்தவரையிலும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதாரண மனிதராக இருந்து ஏற்பட்ட சலனம் அப்படின்னு சொல்லல, ரொம்ப கொடூரமானவராக சித்தரிக்கிறது. பார்த்த உடனே இச்ச மேலோங்குது, கட்டுக்கடங்காத இச்ச, உடனடியாக தீர்த்தே ஆக வேண்டும் என்று அந்த நிலைக்கு தள்ளுகிற இச்சை. அப்ப நேரம் வீட்டுக்கு போறாங்க, மனைவி வேறு வேலையில இருக்கிறாங்க, அதுக்கு கூட பொறுமை இல்லாத வகையில வானு இல்லறத்து கூப்பிட்டு இல்லற தேவையை பூர்த்தி செஞ்சாங்கன்னு நபியல் நாயகத்தை சித்தரிக்குது. இது எவ்வளவு மோசமானவராக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காம உணர்வு மேலோங்கியவராக இந்த செய்தி சித்தரிக்கிறதா இல்லையா? இதனாலதான் இது ஏற்றுக்கொள்ள முடியுது. சாதாரண மனிதருக்கு ஏற்படக்கூடிய சலனத்தை பத்தி சொல்லல, கொடூரமானவராக சித்தரிக்குது. ஒரு பொம்பளைய லேசா பார்த்துட்டாலே இச்சை உணர்வு மேலங்கிரும், அடுத்த கட்டம் இல்லறத்துல ஈடுபட்டே ஆகணும், இல்லாட்டி எந்த வேலையும் ஓடாது என்கிற அளவுக்கு ரொம்ப மோசமானவராக உங்களை பொருத்தி இந்த செய்தியில பார்க்க இயலாதுங்க, நம்மை கூட இந்த நிலையில பொருத்தி பார்க்க இயலாதுங்க. உலகத்துல எந்த மனுஷனா அப்படி இருப்போமா? ரோட்ல வரப்போற பொம்பளைய பார்த்த உடனே இப்ப ஒண்ணு ஓடல, நான் இல்லறத்துல ஈடுபட்டாதான் அடுத்த வேலை என்கிற நிலையில நீங்க இருப்பீங்களா? உலகத்தில் உள்ள எவரும் இல்லாத அளவிற்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் சொன்னா இது டேஞ்சரா இல்லையா? இது ரசூலுல்லாஹியே டேமேஜ் பண்ணதா இல்லையா? நபியல் நாயகத்துடைய கேரக்டர், அவங்களுடைய நல்ல ஒழுக்கத்தை இது ஒட்டுமொத்தமாக சிதைக்கிறதா இல்லையா? அதனால அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது ரொம்ப டேஞ்சரான செய்தி. அதுக்கு என்ன பதில சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இது எங்க காமுகனை சித்தரிக்கிற மாதிரி இருக்குது, அல்லாஹுடைய தூதர காமுகனை சித்தரிக்கிற மாதிரிலாம் இல்லையே என்று அப்படி மழிப்பு விட்டு போறாங்களே. நாங்க அதுல என்னென்ன வாதங்கள் வச்சோம், எங்களுடைய வாதத்தை நல்லா கவனிச்சிங்களா? அதுல உள்ள வாதத்திற்கு நீங்க பதில் சொன்னீங்களா? அப்ப நாங்க வச்ச வாதத்துக்கு பதில் சொல்லாம சும்மா கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் என்பதற்காக எதை நீங்க சொன்னாலும் அது சரியான பதிலாக ஆயிடுமா? அப்ப நாங்க வைக்கக்கூடிய வாதத்தை முதல்ல கவனியுங்க,
அந்த காமுகர் விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதரை இந்த செய்தி சித்தரிக்கிறது என்று நாங்கள் வைக்கக்கூடிய வாதத்தை உள்வாங்குங்கள். நாங்கள் வைக்கக்கூடிய வாதத்தை உள்வாங்கி விட்டு அதற்கடுத்து பதில சொல்ல வாங்க. இன்னி என்ன சொல்றிய கட்டுப்பாடு? இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எது செஞ்சாங்களோ அதையே நமக்கு வேற ஹதீஸ் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுதான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு செய்தி நான் சொல்றேன். புகாரியில 1905 ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிஸ்தகா மின்குமுல் பாகத வாலிபர்கள் கூட்டமே, உங்களில் யார் திருமணம் முடிக்க சக்தி இருக்குதோ பல் எத்து சம்பத், கல்யாணம் முடிச்சிருங்க, கல்யாணம் பண்ணிருங்க. உங்களுடைய கற்பொழுக்கத்துக்கும் பார்வைக்கும் பாதுகாப்பு, கற்பொழுத்துக்கும் பாதுகாப்பு, பார்வைக்கும் பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நபி அவர்களை காம கொடூரம் கிடையாது. இஸ்லாமிய பார்வையில் நபி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு காரியம், சிறப்பான ஒரு காரியம் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்கள் மனைவி இடத்துல இல்லறத்துல ஈடுபடுவது கூட என்னது தர்மம் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களோட அவர் ஆசையை தீர்த்துக்கிறதுக்காண்டி போறாரு, அவருக்கு போய் கூலி கிடைக்குமா, அவரு தேவைக்காண்டி போறாரு, அதுல போய் அவருக்கு கூலி கிடைக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இந்த ஹதீஸோட அப்படியே பொருந்தி போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அரஹைக்கும் இங்க பாருங்க, லவ் வலஹா ஃபில் ஹராம் அகான அலைஹி ஃபீஹா ரிஸ்ரு, இவன் தன்னுடைய இந்த இச்சையை ஹராமான அடிப்படையில் தீர்த்து கொண்டால் அவன் மேல பாவம் வருமா குற்றம் வருமான்னு கேட்டாங்க. ஆமா குற்றம் வரும், ஹராமான அடிப்படையில் இருக்கு வழி தேடினா குற்றம் வரத்தான் செய்யும். கதாலிக்க லவ் வலஹா ஃபில் ஹலால், அப்படின்னா அவன் ஹலாலான அடிப்படையில் தீர்த்து கொண்டால் அவனுக்கு அதுல கூலி உண்டு, நன்மை உண்டு, அவன் ஆசைதான் முடியுது, ஆனா அதுக்கு அல்லாஹ் கூலியை தருவான். ஏன்னா ஹலால தேடி போனில, இந்த இடத்துல ரசூலுல்லாஹி எதை தேடி போறாங்க, சொல்ல போனா ஹராமுக்கு ஒரு பெண்ணை தன்னை தூண்டியும் அதை உதறி தள்ளிட்டு கட்டுப்பாடு உள்ள மனுஷன் அப்படி போவான். கட்டுப்பாடு இல்லாத மனுஷன் ஒரு அழகான ஒரு பெண்ணை பாக்குறான், அவருடைய அழகு கவருதுன்னா பொண்டாட்டியை நினைக்க மாட்டான், அவளை தான் நினைப்பான், இவங்களுக்கு பின்னாடி எப்படி போடுவதுன்னு நினைப்பான். அதே மாதிரி ஒருவர் தன்னுடைய மனைவி இடத்துல இல்வாழ்க்கையில ஈடுபடுறது கூட தர்மம் தான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆள் தன்னுடைய அந்த இச்சையை தீர்த்து கொள்கிறார், இதுக்கு அல்ல நன்மை தருவானா என்று கேட்கும் பொழுது, வேறு ஒரு பெண்ணோடு ஒருவன் தவறான காரியத்தில் ஈடுபட்டால் அதற்கு இறைவன் தண்டனையை தருவதைப் போல, தனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோடு தன்னுடைய மனைவியோடு ஒருவன் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்கிறான் என்றால் அது வந்து அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய தர்மத்தை பெற்று தரக்கூடிய காரியம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த செய்தியை எடுத்து காட்டி இது இங்க பேசுறீங்களே, செய்தியில் அப்படி என்ன வந்துச்சு, இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் வேற பெண்ணை பார்த்தாங்க, பார்த்துட்டு மனைவி இடத்துல போய் ஈடுபட்டாங்க, அப்படி ஈடுபட்டதோ தர்மம்னு சொன்னாங்களா, அந்த செய்தியில என்ன வருது, ஒருவர் விபச்சாரம் செய்யாமல் வேறு ஒரு பெண்ணோடு தவறான காரியத்தில் ஈடுபடாம தன்னுடைய மனைவி இடத்தில் மாத்திரம் தன்னுடைய அந்த தேவையை நிறைவு செய்தால் அவருக்கு நன்மை கிடைக்கும். நாங்க அப்ப இப்படி சொல்லப்பட்ட செய்திய ஜாபீர் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியோடு சம்பந்தப்படுத்துறீங்கன்னா, சம்பந்தப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, இது சாதாரணமாக சொல்லப்பட்ட தகவல். திருமணம் முடிக்காதவங்களா இருந்தா நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிடுங்க, அது உங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்தும் என்று சாதாரண மனிதனுக்கு சொல்லப்பட்ட தகவல். அப்ப சாதாரண மனிதனுக்கு சொல்லப்பட்ட தகவலை அந்நிய பெண்ணை பார்த்து கொண்டே இருந்து இச்சை ரொம்ப அதிகமா மேலோங்கினால் அதுக்கு இந்த ஹதீஸ் நீங்க சித்தரிக்கிறீங்களே, உங்களுடைய வாதம் உங்களுடைய தவறான வாதத்திற்கு இந்த ஹதீஸ் துணை கிழக்கிறீங்களே, அப்ப நீங்க சொல்லக்கூடிய வாதத்திற்கும் இந்த ஹதீஸ் இருக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. அதனால தான் நாங்க இந்த செய்தியெல்லாம் ஏத்துக்கிடுறோம், ஒருவர் திருமணம் முடிக்க சக்தி பெற்றால் அவர் திருமணம் முடித்து கிடக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த செய்தி நாங்க மறுத்துவோமா, மனைவி இடத்துல இல்லறத்துல ஈடுபட்டால் அவருக்கு அது தர்மம்னு சொன்னாங்களே அந்த செய்தியை மறுத்துவோமா, அது மறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை கெட்டவங்களாக சித்தரிக்கல, ஆனால் ஜாபீர் அவங்களுடைய செய்தி அல்லாஹ்வுடைய தூதரை கெட்டவர்களாக ஒரு காமுகராக சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்க அந்த செய்தியை மறுக்கிறோம். இப்படி சம்பந்தமே இல்லாம ஹதீஸ் சம்பந்தப்படுத்துறாங்களே, இதுல ரெண்டுல உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியலையா? திருமணம் முடிக்காதவங்க திருமணம் முடிங்கன்னு சொல்றது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, அடுத்த பெண்ணிடத்துல உபச்சாரம் பண்ணாம
மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டால் அது தர்மம்ங்கிறது, அது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. இந்த அறிவுரை அதோடு சம்பந்தப்படுத்துறாங்களே, இது எப்படி இருக்குது? இப்போ ஒருத்தர் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கான், சாராயம் குடிக்கிறவன்ட்ட போய் ஏண்டா நீ சாராயம் குடிக்காத என்று அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை ஒரு பக்கம் சொல்லிட்டு, நானும் சாராயம் குடிக்கன்னு நினைச்சேன், என் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் ஏற்பட்டுச்சு, ஆனால் சாராயத்துக்கு பதிலாக சர்ப்பத்தை குடிச்சிட்டேன், இப்படி ஒருத்தர் சொல்றான்னு வைங்க, இவனை என்ன சொல்லுவீங்க? என்ற சாராயத்தின் மக்கள் நெருங்கவே கூடாத, அதை குடிக்கவே கூடாத, அதை குடிக்க நினைக்கவும் கூடாத, அப்படி நினைச்சாலும் சொல்லவும் கூடாத. இனி அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது சாராயம் குடிக்காத, சர்ப்பத்தை குடின்னு சொல்லிட்டு போயிடலாம். எனக்கும் அந்த மாதிரி தான் என்ன வந்துச்சு, சாராயம் குடிக்கணும்னு என்ன வந்துச்சு, ஆனா நான் சாராயம் குடிக்கல, சர்ப்பத்தை குடிச்சேன்னு சொன்னால் அது எந்த நிலையில இருக்குமோ அதே நிலைதான். இவர்கள் தேவையில்லாமல் இந்த இரண்டு செய்திகளை, கல்யாணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று வாலிபர்களுக்கு சொன்ன செய்தியை, மனைவியிடத்தில் மட்டும் இல்லறத்தில் ஈடுபட்டால் அது தர்மமாக நன்மையாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட இந்த அறிவுரையை, சம்பந்தமே இல்லாமல் மார்க்கத்தோடு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத, அல்லாஹ்வின் தூதரோடு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத அந்த ஜாபீருடைய செய்திக்கு பொருத்துவார்களே ஆனால், இது எவ்வளவு அறிவிற்கு பொருத்தமற்ற ஒரு வாதமாக, அறிவிற்கு பொருத்தமற்ற ஒரு விளக்கமாக இருக்குது என்பதை நல்ல முறையில் சிந்திச்சு பாருங்கள்.